Hello students, welcome to 1 plus 1 channel. Next number video la 10th standard chapter 4 exercise 4.2 la 8th sum paaka porom. In the problem la pathinga check whether AD is bisector of angle A of triangle ABC in each of the following appdin kuduthirukanga. Adavadhu nama enna solirukanga na or triangle ABC la angle A vandu AD oda bisector ah illaya appdin kekkranga. Adavadhu check whether AD is the bisector of angle A. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏடிங்கிற ஒரு பைசெக்டர் ஆங்கிள் ஏவை வந்து பைசெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பைசெக்டர் வரைஞ்சிங்கன்னா இந்த பைசெக்டர் வந்து இந்த ஆங்கிளை ரெண்டு ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம வந்து செக் பண்ணணும் இது வந்து ஏடி வந்து இந்த ட்ரையாங்கிளோட பைசெக்டாராக இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு எல்லா சைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏபி 5 சென்டிமீட்டர், ஏசி 10 சென்டிமீட்டர், பிடி 1.5, சிடி 3.5 எல்லா சைட்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம க்வெஸ்சன் பார்த்தாலே தெரியுது ஆங்கிள் பைசெக்டார்ன்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஆங்கிள் பைசெக்டார் தியரம் தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? இது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பைசெக்டார்ஸ் அந்த மாதிரி கொடுத்தா ஆங்கிள் பைசெக்டார் தியரம் யூஸ் பண்ணணும். பேரலல் அப்படிங்கிற வேர்டு க்வெஸ்சனில் ஏதாவது இருந்துச்சுன்னா பிபிடி தியரம் பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் அப்ளை பண்ணுவோம். ஏதாவது மல்டிப்ளிகேஷன்ஸில் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் அந்த மெத்தடில் நம்ம போடணும், சரிங்களா? இப்போ நம்ம இங்கே ஆங்கிள் பைசெக்டார் தியரம் யூஸ் பண்ணணும். அதாவது ஆங்கிள் பைசெக்டார் தியரம் படி பார்த்தீங்கன்னா ஏபி பை ஏசியும் பிடி பை டிசியும் ஈக்குவல்டாக இருந்தால் தான் இது வந்து ஆங்கிள் பைசெக்டார், ஏடி வந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டார்னு சொல்லுவோம். என்ன தியரம் படின்னா பை கான்வர்ஸ். ஓகேவா, இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பை கான்வர்ஸ் தான் இது வந்து ஆங்கிள் ஏடி வந்து பைசெக்டார். ஏடி வந்து பைசெக்டராக இருந்துச்சுன்னா பை ஏபிடி தியரம் பை ஆங்கிள் பைசெக்டார் தியரம் இது ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் எடுத்துக்கணும். ஏடி ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி ஈக்குவல் டுவாக இருந்துச்சுன்னா பை கான்வர்ஸ் இது வந்து ஏடி இஸ் த பைசெக்டார், பை கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் வந்து இது வந்து பைசெக்டார்னு சொல்லுவோம். ஏடி வந்து ஆங்கிள் பைசெக்டார். ஓகேங்களா? இப்போது ஏபிடி தியரம் படி என்னென்னா இது ஆங்கிள் பைசெக்டராக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் இது வந்து ஆங்கிள் பைசெக்டார்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ பை கான்வர்ஸ் தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஏபி பை ஏசி கண்டுபிடிக்கணும், பிடி பை டிசி கண்டுபிடிக்கணும். ரெண்டும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா தான் இது ஆங்கிள் பைசெக்டார், இல்லைனா கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏபி பை ஏசி கண்டுபிடிப்போம். ஸோ ஏபி பார்த்திங்கன்னா 5 பை ஏசி பார்த்திங்கன்னா 10. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 5 டேபிளில் 5 1s are 5 2s are. ஸோ நம்மளுக்கு 1/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பிடி பை டிசி பார்த்தீங்கன்னா 1.5 பை 3.5 அப்படின்னு வரும். ஸோ பிடி பை டிசி இஸ் ஈக்குவல் டு 1.5 பை 3.5. இப்போ நம்ம இங்கே டெசிமலை ரிமூவ் பண்ணணுன்னா மல்டிப்ளிகேஷன் பை 10. ஸோ 10 பை 10 பண்ணணும். ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் 15, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 35. இதை ஏன் 10 மல்டிப்ளை பண்ணுறோன்னு தெரியுது இல்லையா? ஏன்னா டெசிமலுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால நம்ம 10 மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து 5 டேபிளில் பண்ணால் 5 3s are 5 7s are. ஸோ நம்மளுக்கு 3 பை 7 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஏபி பை ஏசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பை 3 1 பை 2 வந்துச்சு. ஸோ 1 பை 2 3 பை 7 ஈக்குவல் டு கிடையாது. ஸோ சின்ஸ் ஏபி பை ஏசி இஸ் நாட் ஈக்குவல் டு பிடி பை டிசி ரெண்டுமே ஈக்குவல் டுவாக இல்லாததுனால தேர் ஃபோர் ஏடி இஸ் நாட் அ ஆங்கிள் பை செக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ, சரிங்களா? இது ரெண்டும் ஈக்குவலாக வந்துச்சுனாலும் ஆங்கிள் பை செக்டர். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். ஏபி வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஏசி வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, பிடி வந்து 1.6, சிடி வந்து 2.4. சேம் கான்செப்ட், ஃபஸ்ட்டு ஏபி பை ஏசி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி பார்த்திங்கன்னா 4 ஏசி பார்த்திங்கன்னா 6. ஸோ 4 பை 6 இதை 2 கேன்சல் பண்ணால் 2 2s are 4, 2 3s are 6. ஸோ நம்மளுக்கு ஏபி பை ஏசி வந்து 2 பை 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பிடி பை டிசி கண்டுபிடிக்கணும். ஸோ பிடி பார்த்திங்கன்னா 1.6 பை டிசி பார்த்திங்கன்னா 2.4. இப்போ இது வந்து டெசிமல் ரிமூவ் ஆகணும்னா மல்டிப்ளை பை 10 பண்ணணும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் 16, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 24. இது பார்த்திங்கன்னா 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 8 2s are 16, 8 3s are 24. ஸோ நம்மளுக்கு 2 பை 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ஏபி பை ஏசி பண்ணும் போதும் 2 பை 3 வந்திருக்கு, பிடி பை டிசி பண்ணும் போதும் 2 பை 3 வந்திருக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ சின்ஸ் ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால பை கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பை செக்டார் தியரம் தான் ஏடி இஸ் த ஆங்கிள் பை செக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதை மறந்துடக்கூடாது. கான்வர்ஸில் தான் இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பை கான்வர்ஸ் தான் இது ஆங்கிள் பை செக்டர், இது ஆங்கிள் பை செக்டராக இருந்துச்சுன்னா பை ஆங்கிள் பை செக்டார் தியரம் தான் இது ரெண்டும் ஈக்குவல், அப்படியே மாறும், சரிங்களா? கிளியர்? ஸோ நல்லா கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மு நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான்.
ஸோ இந்த சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ரிமைனிங் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஸ்டூடெண்ட்ஸ்.